என்னோட குட்டி கதையை நீங்களும் கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போவோம். எப்பவுமே பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் சிட்டியில் ஒரு தெருவின் நடைபாதையில் அலைமோதும் கூட்டத்திற்கு நடுவே ஒரு அம்மாவும் மகனும் பள்ளிக்கு செல்லும்போது நடைபாதையில் நடுவே ஓர் அட்டையின் மேலே ஒரு நாய் தூங்கி கொண்டிருந்தன. இந்த நிகழ்வை யாரும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதுபோல அந்த அம்மாவும் பையனும் அதற்கு தொந்தரவு செய்யாமல் கீழே இறங்கி பள்ளிக்கு செல்லும் நோக்கத்தில் செல்கிறார்கள். இதேபோல் 2-3 நாட்கள் தொடர்கிறது. அந்த அம்மாவிற்கு சலிப்பு தட்டுகிறது. நாளைக்கு அந்த நாளை எப்படியாவது விரட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறங்கினார். மறுநாள் காலை வழக்கம் போல் பள்ளிக்கு செல்ல அம்மா மகன் தயாராகிறார்கள். நாயின் அருகில் சென்றவுடன் வழக்கம் போல் கீழே இறங்கி செல்கிறார்கள். சிறிது தூரம் சென்று ஒரு கல்லை எடுத்து எறிகிறாள். நாயை நோக்கி நாயின் மேல் பட்டவுடன் நாய் அந்த இடத்தை விட்டு விலகிறது. சிரிப்புடன் அந்த தாய் தன் மகனை பள்ளிக்கு அழைத்து செல்கிறாள். அடுத்த நாள் காலையில் அதே இடம் அதே நாய். கோபம் உச்சிக்கு செல்கிறது. கண்கள் அங்கும் இங்கும் சென்று கடைசியில் கம்பை எடுத்து அந்த நாயை நோக்கி அடித்தாள். அங்கு இருப்பவர்கள் சற்றது திரும்பி அந்த நிகழ்வை அவருடைய சட்டை கிழிந்து உடை எதையோ பறிக்கொடுத்து வரும்பதை பார்த்து கொண்டே தன் மகனை கைப்பிடித்து கொண்டு செல்கிறாள். அந்த ஓர் நொடி மொத்தம் நிகழ்வும் மாறுகிறது. கண்முன்னே தன் மகன் அந்த அட்டை மேல் ஏறி நடக்க கீழே உள்ள பள்ளத்தில் விழ. ஒரு நொடி அனைவரும் கவனமும் அந்த தாயின் கதறல் பக்கம் செல்ல. அனைவரும் வேடிக்கை பார்த்துகின்றனர். சிலரை வீடியோ எடுத்தினார்கள். டிரைனேஜில் இறங்கி காப்பாற்ற ஒருவர் கூட முன் வராத காரணத்தினால் தன் கண்முன்னே மகன் கதறலை கேட்டு அழுதி புலம்புகிறாள். பிச்சைக்காரன் போல தோற்றமளிந்த அந்த நபர் நாயுடன் அருகில் வர சற்றே துயக்கத்துடன் அவரை உற்றி நோக்கினார். பேச்சுவார்த்தை வரவில்லை, ஆனால் கண்ணீரில் பதிலளித்தார். யாரும் எதிர்பார்க்காத வேளையில் டிரைனேஜில் குதித்தினார். மிகவும் போராடி அந்த சிறுவனை காப்பாற்ற தாய் தன் மகனை கட்டித் தழுவுகிறாள். மெல்லிய குரலில் அந்த நபர் பேசும் ஓசை கேட்டு சற்றே நிதானிக்கிறாள். அந்த நபர் மகளுக்கு நடந்த துயரத்தை விளக்க அவள் மகள் வளர்த்த நாய் இன்று வரை அந்த இடத்தில் காவல் காத்துகிறது. ஏனெனில் யாருக்கும் இதை போன்று நடக்கக்கூடாது என்று அந்த நாயின் செயலில் அனைவரும் பாராட்டுப்படுகிறது. தன் மகனை மீட்க சந்தோஷத்தில் அந்த நபரையும் அந்த நாயையும் அரவணித்து தன்னுடைய வைத்து கொள்ள ஆசைப்படுகிறாள். அந்த தாய் கூடவே தன் கணவரின் உதவியுடன் அந்த பள்ளத்தை சரி செய்தாள். மனிதாபிமானம் செத்துக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.